அதாவது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டம் இல்லை, அதாவது உங்களுடைய ஆசைகளே அதிர்ஷ்டமாக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் தான். அதாவது இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், எல்லாரும் செய்யலாம். இது ஆன்மீக தொடர்புடையது மாதிரி இருக்காது. இப்போது இந்த வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான இந்த நம்பரை எங்கெல்லாம் எழுதுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு. அதாவது உங்களுடைய ஆசைங்களை அதிர்ஷ்டமாக்கும் ஆனந்த அதிர்ஷ்ட கணித எண்கள் இதுக்கு பேர். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கக்கூடிய எண்கள் தான் இது. ரொம்ப ஈஸியான ஒரு விதம். நல்லா சாமியை நம்புகிறாங்களோ இல்லையோ, ஆன்மீகத்தை நம்புகிறாங்களோ இல்லையோ, எண் கணிதங்களை வந்து நம்புறவங்க நிறைய இருக்காங்க. உலக நாடுகள் நிறைய இருக்குது. எப்படி வந்து சாமியை நம்புகிறாங்களோ இல்லையோ பேயை நம்புவாங்க. உலக நாடுகள் பூரா பேய் இருக்குது, ஆவி இருக்குன்னு நம்புவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டம் இல்லை, அதாவது உங்களுடைய ஆசைகளே அதிர்ஷ்டமாக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் தான். அதாவது கணித எண்கள்னு சொல்லுவோம் இல்லையா. நம்பர் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு கணக்கின் அடிப்படைன்னு சொல்லுவோம். எந்த நம்பரை எப்படி போட்டால் அது வந்து மாற்றத்தை கொடுக்கும், ஒரு கணக்கு. அந்த கணக்கு கணிதம் அப்படின்வாங்க. இது வந்து எண் கணித சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் உண்டு. அதாவது நம்பர்களை வச்சு ஒரு கணக்கு எடுத்துருக்காங்க, சாஸ்திரமாக்கியிருக்கிறாங்க. அது எப்போவுமே தமிழ் வார்த்தைகள், அந்த தமிழ் வார்த்தைகளை மந்திர வார்த்தைகளாக மாற்றினாங்க ஆதி காலத்தில். இந்தந்த வார்த்தைகளுக்கு பலம் அதிகம், இந்தந்த எழுத்துக்களுக்கு பீஜம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்பர்லேயும் சரி, காலப்போக்கில் நம்பர்கள் ஆதிக்கம் அதிகமாகும்போது நம்பரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் இருந்தது. அதுக்கு வந்து எண் கணித சாஸ்திரம் அப்படின்வாங்க. இப்போ அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். எளிமையான ஒரு விஷயம், உங்களுடைய ஆசை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அதை நடத்தி கொடுக்கக்கூடிய எண்கள் என்ன பண்ணலாம். நிறைய கணக்கெல்லாம் சொல்லி உங்களை குழப்பவே வேணாம், ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த வருடம் தெரியணும் இதுக்கு, வேறு ஒன்றும் வேணாம். உங்களுடைய பிறந்த வருடம் தெரிஞ்சுது அப்படின்னா அதில் எந்த நம்பரை கூடுதலாக ஆட் பண்ணி நாம் எழுதி நம்ம இடத்துல எல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரி, அது எப்படிங்கிறத நான் இப்போ வாயில் சொன்னால் உங்களுக்கு நிறைய பெரிய நம்பரில், அதனால் ஒரு சின்ன போர்டு மாதிரி காட்டுறேன், விளக்கமாகவும் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துங்க, ரொம்ப கவனமாக பார்த்துங்க. இது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், எல்லாரும் செய்யலாம். இது ஆன்மீக தொடர்புடையது மாதிரி இருக்காது. இப்போது ஒரு குங்குமத்தை வச்சுன்னு போங்க, ஒரு விபூதியை வச்சுன்னு போங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து போங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி விபூதி வைக்கிற பழக்கம் இல்லைன்னா வச்சுங்களா, புதுசாக விபூதி வச்சு போனால் கூட இருக்கிறோம் கேட்பான், என்னடா நான் பக்தி முத்தி போச்சான்வான். இதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் விபூதிகள் வைக்கிறது இல்லை, பழக்கம் இல்லாமல். ஆனால் எண்கள் வந்து அப்படி கிடையாது நமக்கு. அது வந்து நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம், யாரும் அப்படி ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா எண்கள்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. இப்போது உங்களுடைய பிறந்த வருடத்துடைய நம்பர் வேணும், அதாவது எந்த வருஷம் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, இப்போ 1980 நான் பிறந்தேன், இல்லை 1985 பிறந்தேன், 2000 பிறந்தேன், 2015 பிறந்தேன்னு இப்படி இருக்கும். அந்த வருஷம் தேதி மாதம் விட்டுட்டு வருடம் மட்டும், இந்த வருடத்தோடு சேர்த்து சில நம்பர்களை ஆட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது தெரியாதாரு தெரில, இதுதான். இப்போது இதில் நான் சும்மா சாம்பிள் வச்சுருக்கிறேன். என்ன வச்சுருக்கேன்னா, 2011 பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய வருடம் 2011 பிறந்திருக்கிறதா நம்ம சும்மா ஒரு கணிப்பு. இதில் என்ன பண்ணுங்கள், மேலே போட்டிருக்க பாருங்கள், 2011 போட்டிருப்பேன், அதுக்கு கீழே பாருங்கள் அப்படியே 2011 ஒவ்வொரு லெட்டருக்கும் கேப் விட்டுருப்பேன். கேப் விட்டு எல்லாத்துலேயுமே 9 நம்பரை சேர்த்துருப்பேன் பாருங்கள். இப்போ மேலே 2011, கீழே பாருங்கள் 9 2, 9 0 9 1 9 1 9, கடைசியில் ஒரு 9 போட்டிருப்பேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வருடத்தோடைய நம்பரில் இது மாதிரி கீழே இருக்கிற மாதிரி மாற்றிக்குங்க. எல்லா இடத்துலையும் 9 நம்பர் வரா மாதிரி மாற்றுங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 2 முன்னாடி 9, 2 அப்புறமும் 9, அப்படியே 9 9 வந்திருக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு புரிகிற மாதிரியே போட்டிருக்கேன், கலர் கூட டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கலரை டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறோம். அந்த அளவுக்கு தெரியுதா? ஆ, தெரியுது. ஏன்னா இது வாயில் சொன்னால் புரியாதுன்றதுனால இப்படி அட்டையில் எழுதிட்டோம்.
ஓகே, இப்போ 2011 பாருங்கள் இத்தனை 9 சேர்த்துருக்குறோம், ஒரு ஒரு நம்பருக்கு முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக சேர்த்துட்டோம் 9. இப்போது இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிக்கிங்க. எழுதி நீங்கள் வச்சுக்க வேண்டிதான். எங்கே வச்சுக்கணும், உங்களுடைய உங்களுடைய கம்ப்யூட்டர் டேபிளில் ஒரு இடத்துல எழுதிங்க, செவுத்தில் எழுதிக்கலாம், நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல எழுதி வச்சுக்கலாம், உங்களுடைய டைரியில் எழுதிக்கலாம், உங்களுடைய பர்ஸில் எழுதி உங்களுடைய பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். உங்களுடைய வாகனம் இருந்தால் வாகனத்தில் நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக ஸ்டிக்கர் மாதிரி இல்லை இந்த மார்க்கர் அழியாத மார்க்கர் சொல்லுவாங்களா, அதில் எழுதிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் எங்கே டிவி பார்க்குறீங்கன்னா டிவி ஆண்ட, இப்போ எங்கே வேணுமானாலும் அந்த நம்பருடைய ஆதிக்கம் இருக்கணும். உங்களுடைய வருடம், வருடத்துக்கு முன்னாடி அப்படியே லைனாக அந்த 9 சேர்த்துக்கணும். சரி, இப்போது இந்த 9 விஷயம் சரி அப்படி செய்கிறதுனால என்ன அப்படின்னு பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். இந்த நம்பரை, அதாவது 2011 வச்சிங்களா, அந்த 2011 கூட்டினீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டாக மாறணும்னா 4 நம்பராக மாறும் பாருங்கள். சிங்கிள் டிஜிட், எப்போவுமே நமக்கு ராசி இதுக்கெலாம் வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் மாற்றணும். 2 சைபரை கூட்ட முடியாது, 2 அதுக்கப்புறம் 1 கூட்டினோம்னா 4. அப்போ இதோடைய எண் வந்து உங்களுக்கு 4 டோட்டல். ஓகேவா, இப்போது கீழே பாருங்கள் இந்த 9 சேர்த்துருக்குறோம் எல்லாத்துலேயும், 9 2 9 சைபர் 9 1 9 1 9 சேர்த்துருக்குறோமா, இதை பூரா கூட்டுங்க, எல்லாத்தையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாதிரி திரும்பி 4 வந்து நின்றுடும். இவ்வளோ நம்பரை ஏற்றிருக்குறோம், எத்தனை கிட்டத்தட்ட 5 9 நம்பரை ஏற்றிருக்குறோம். ஆனாலும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் 4 வரும். மேலே 9 நம்பர் சேர்க்காமையும் 4 வரும், கீழே 9 நம்பருங்களை சேர்த்தாலும் 4 வரும். இதுதான் இந்த நம்பருடைய ஒரு ஒரு விசேஷம். இன்னொன்று, இந்த நம்பரில் இன்னொரு ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். நீங்கள் மொத்தம் இது எல்லாத்துலேயும் நம்ம 9 சேர்த்துருக்குறோம், எல்லாமே கடைசியில் எண்ணி பார்த்தீங்கன்னா 9 இருக்கு பாருங்கள், 9 2 9 சைபர் 9 1 9 1 9 இதை கூட்டினாலும் 9 வரும். உங்கள் பிறந்த வருடம் என்னவோ தனியாக கூட்டினாலும் 9, இதெல்லாம் போட்டுட்டு இதான் தனியாக கூட்டினா 4, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூட்டினாலும் அதே 4, மொத்த நம்பரையும் கூட்டிங்கன்னா 9. எண்ணிக்கையில் 1 2 நம்ம இப்படி எண்ணுவோம் இல்லையா, அப்படி எண்ணிக்கையில் பார்த்தாலும் பாருங்கள் மொத்தம் 9 இருக்கும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ உதாரணத்துக்கு கீழே கொடுத்துருக்குறோம் பாருங்கள், உதாரணத்துக்கு கீழே என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம 1987 இது வந்து ஒருத்தருடைய வருடம்னு வச்சுக்கோமே, அவங்க அதை கூட்டினீங்கன்னா 7 வரும். கீழே பாருங்கள் 9 1 9 9 9 8 9 7 9 கொடுத்துருப்போம். இதை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினாலும் உங்களுக்கு வந்து 7 தான் வரும். இந்த வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான இந்த நம்பரை எங்கெல்லாம் எழுதுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு. அதாவது உங்களுடைய ஆசைங்களை அதிர்ஷ்டமாக்கும் ஆனந்த அதிர்ஷ்ட கணித எண்கள் இதுக்கு பேர். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கக்கூடிய எண்கள் தான் இது. ரொம்ப ஈஸியான ஒரு விதம், நல்லா இருக்கும், நல்லா பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி வந்து எங்கே இது வந்து அதிகமாக பயன்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா, உங்களுக்கு சீனாவில் இந்த மாதிரி வந்ததாகவும் சொல்கிறாங்க. தீபத் அப்படின்னு நம்ம இந்தியாவுடைய இந்த சைடில், டெல்லி இந்த சைடில் இருக்கிற தீபத், அங்கேயும் வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. நம்மளதுலேயும் உண்டு, நம்மளதில் வேறு வேறு ரகமாக இருந்தது. ஒன்றும் இல்லை, குபேர யந்திரம்னு ஒரு யந்திரம் இருக்குது, எழுத்தெல்லாம் போக நம்பர்லேயே இருக்குது. நம்பருக்கு வேல்யூ ஆனால் கண்டிப்பாக நம்பருக்கு வேல்யூ இருக்குது, ஏன்னா எல்லாமே இன்றைக்கி நம்பரின், அதாவது என் நம்பரின் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி நம்பர் தான் வந்து உலகத்தையே ஆட்சி பண்ணுது. மொழி ஆட்சின்றதை விட என் ஆட்சி, அதாவது என்ன ஆட்சின்னா நான் இல்லை, என் நம்பர் தான் ஆட்சி பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணணும்னா நம்பர் தான் போடுவோம். நம்மளுடைய ஆதார் என்னான்னு கேட்டோம்னா பேராக கேட்குறேன், ஆதார் நம்பரை சொல்லுன்னு. அப்போது இந்த நம்பர்கள் தான் உலகத்தையே ஆட்சி செய்யுது. அந்த ஆட்சி செய்யக்கூடிய நம்பர்கள் எல்லாத்துக்குமே கோடுவேடு சொல்லிவிட்டு நம்பரை தான் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிச்சாலும் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த நம்பருக்கு அத்தனை வேல்யூ. அதனால் இப்போ நீங்கள் பார்த்துங்க, திரும்பியும் உங்களுக்கு புரியுதா சொல்கிறேன், உங்களுடைய வருடத்தை எடுத்துங்க, வருடத்துக்கு முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக 9 நம்பரை சேர்த்துங்க. உதாரணம் தான் போட்டிருக்கேன் இது, 2011 ஒருத்தருக்கு வருடம்னா 1987 ஒருத்தருக்குன்னா அவங்க இதை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம உதாரணத்துக்காக நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி செய்து நீங்கள் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஆசைகள், நம்ம ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு இது ஒரு ஆசைன்னு, அந்த ஆசையை அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுத்துரும்.
இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னென்னா, இது எங்கெல்லாம் உங்களால் இந்த நம்பரை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கணும், எல்லா இடத்துலையுமே சின்னதாக எழுதிக்கலாம். நீங்கள் நீங்கள் வழக்கமான எப்படிலாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த குட்டி குட்டியாக அந்த நம்பரை இந்த நம்பரை லைனாக சீரியல் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது சிவப்பு ஒன்று ப்ளூன்னு காட்டுற அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஒரே கலர் தான். நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறதுக்கு தான் வந்து இப்படி கலர் போட்டேன். 1987 கீழே பாருங்கள், இப்போ இதில் போட்டுருவோம். 1987 முன்னாடி எத்தனை 9 எங்கெங்கே 9 வரணுங்கிறதுக்காக தான் இதை போட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இது எனக்கு தெரியல கேமராவில். இப்போ கேமராமேன் தெரியுதா பாரியா? ஓகே, இதுதான். இதுக்காக உதாரணத்துக்கு தான் நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கிறோம். இதை மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய எண். இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த எண்கள் நான் நிறைய தரேன். இதெல்லாம் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது இல்லை, ஆதி காலத்தில் வேறு டைப்பில் பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து அதிகமாக பயன்பாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. சில இந்த எண்கணித பற்றி நம்பக்கூடிய, என்ன உலகத்தில் சாமியை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆன்மீகத்தை நம்புகிறாங்களோ இல்லையோ, எண்கணிதங்களை வந்து நம்புறவங்க நிறைய இருக்காங்க, உலக நாடுகள் நிறைய இருக்குது. எப்படி வந்து சாமியை நம்புகிறாங்களோ இல்லையோ பேயை நம்புவாங்க, உலக நாடுகள் பூரா பேய் இருக்குது ஆவி இருக்குன்னு நம்புவாங்க, குதிரை லாடம் அதுக்கு சக்தி இருக்குன்னு நம்புவாங்க. இதெல்லாம் உலக நாடு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நம்பருக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. இந்த நம்பரை இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க ரொம்ப இதாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் சில எண்கணிதம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா இது வந்து உங்களுடைய ஆசைகளே அதிர்ஷ்டமாக மாற்றும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது அதிர்ஷ்டமாக மாற்றும் இந்த நம்பரு. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு அடுத்த, ஏன்னா இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோவாக போச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்ததாக நான் இன்னொன்று ஒன்று காட்டுறேன். அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்களை வெற்றி பெற செய்யும். உங்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அதை வெற்றி அடைய செய்யறது அதிர்ஷ்டம் வேறு, வெற்றி வேறு. அடுத்ததில் நான் காட்டுறேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி ஒரு டெக்னிக்கான நம்பர் தான். இதில் எப்படி டெக்னிக்காக நம்பர் இருக்குதோ, இப்போ 9 சேர்த்துருப்போம். கூட்டினாலும் இது ஒன்று எண்ணிக்கையிலனாலும் 9 வரும். இத்தனை 9 சேர்த்திருக்கிறோம், ஆனால் கடைசியில் கணக்கு போட்டு பார்த்தா இந்த நம்பரில் என்ன வருதோ, 7 தான் வரும், 4 தான் வரும். இது ஒரு டெக்னிக்கலான நம்பராக தான் இது இருக்கும். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய நல்ல பயன்பாடக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பெரிய வீடியோ வாய்ப்பு வச்சு அடுத்த வீடியோவில் இது மீதியை சொல்கிறேன். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.